ஹலோ வியூவர்ஸ், இன் திஸ் கிளாஸ் வி ஆர் சீயிங் ஃபார் கிளாஸ் 11 டூ டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. டூ டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் ஃபைண்ட் த கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஹூஸ் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. செப்பரேட் ஈக்குவேஷன் யூ ஆர் ஃபைண்டிங் த கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா இந்த ரெண்டு. ஸோ டூ அப்படிங்கிறப்போ பேர் அப்படின்னு சொல்லுவது. கம்பைன்ட் ஈக்குவேஷன்னா அப்படியே ப்ராக்கெட் போட்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஏஎக்ஸ் ஃபார்மில் வந்து ஜீரோ ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ தென் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் தென் மைனஸ் டூ ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் தென் மைனஸ் டென் ஒய். அடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ் த்ரீ. ஸோ மைனஸ் த்ரீ எக்ஸ் தென் மைனஸ் த்ரீ ஒய் தென் வாட் மைனஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை வந்து சிம்பிளே பண்ணிக்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த ஆர்டர் எழுதிட்டு ப்ராக்கெட்டெல்லாம் தேவையில்லை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயர். அடுத்தது ரிமைனிங் டூ எக்ஸ் மைனஸ் தேர்ட்டீன் ஒய் மைனஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. ப்ரெசண்டே பேரலல் லைன்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணு. பேரலல் லைனுடைய கண்டிஷன் பேரலல் லைன் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹெச் ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஹெச் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி. ஸோ இதை வந்து எதோட கம்பேர் பண்ணணும்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹெச் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் தென் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதோட கம்பேர் பண்ணு. நமக்கு என்னென்ன வேணும்? ஹெச்சு இல்லையா? ஸோ டூ ஹெச். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? டூ ஹெச்ங்கிற இடத்துல ஃபோர் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்குது டூ ஹெச் அப்படிங்கிற இடத்துல ஃபோர்னு இருக்குது. ஸோ டூ ஹெச் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ ஈக்குவல் டு டூ. அடுத்தது என்ன வேணும்? ஏவும் பியும். ஏ அண்டு பி, வாட் இஸ் ஏ? இதுதான் ஏ. அப்போ ஏவோட வேல்யூ ஃபோர். தென் வாட் இஸ் பி? பி ஒய் ஸ்கொயர். இங்கே ஒய் ஸ்கொயருங்கிற இடத்துல ஒன்னுன்னு இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு ஒன். நவ் யூ சப்ஸ்டியூட் ஹியர் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ விச் இம்ப்ளைஸ் இங்கே ப்ரெசன்ட் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். நவ் நெக்ஸ்ட்டு ஷோ தட் பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணும். பர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிஷன் வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ வாட் இஸ் ஏ? இது எகெயின் இதே ஈக்குவேஷன் எழுதிட்டு ஏ வந்து டூ. ஸோ ஏ ஈக்குவல் டு டூ. தென் வாட் இஸ் பி? இதுதானே பி. ஒய் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் வர்றது பி. கம்பேர் வித் ஹியர். அப்போது பி ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஸோ டூ பிங்கிற இடத்துல மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ விச் இம்ப்ளைஸ் கிவன் பர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ நவ் க்வெஸ்சன் நம்பர் ஃபோர். ஸோ தட் த ஈக்குவேஷன் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸு. தென் ஸோ ஃபர்தர் தட் த ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் டான் இன்வர்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் லைன். டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் அப்படின்னா வி ஆர் ப்ரூவிங் ஹெச் ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணு. கண்டிஷன் வந்து ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. எதுக்கு? ஃபார் இன்டர்செக்டிங் லைன். கண்டிஷன் வந்து அதுதான். ஸோ இது க்வெஸ்சன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன்டீன் ஒய் மைனஸ் த்ரீ வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இது கூட கம்பேர் பண்ணு. நமக்கு என்னென்ன வேணும்? ஹெச் ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி தேவையானது மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஸோ வாட் இஸ் ஹெச்?
ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்க, ஏ ஈக்குவல் டு டூ இல்லையா. தென் பி ஈக்குவல் டு இங்கே ஒய் ஸ்கொயர், ஸோ மைனஸ் த்ரீ. தென் ஹெச், இங்கே டூ ஹெச் என்ன, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஹெச் எக்ஸ் ஒய். ஸோ இந்த டூ ஹெச் அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, ஒன் இருக்குது இல்லையா, ஸோ மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ டூ ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், தெர்ஃபோர் ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு டூ ஆர் சிக்ஸு. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா. ஸோ விச் இம்ப்ளைஸ் த கிவன், இட் ரெப்ரசன்ஸ் ஏ பேர் ஆஃப் த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ஸ் ஏ பேர் ஆஃப் இன்டர்செக்ட். நெக்ஸ்ட்டு வி வாண்ட் டு ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் தட் டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி பை ஏ ப்ளஸ் பி. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் டூ இன்ட்டு ரூட் ஆஃப், இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க, சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ், ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர். இப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் பை ஏ ப்ளஸ் பி, ஏ இஸ் டூ பி மைனஸ் த்ரீ. ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் இங்கே டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ், ஃபோருக்கு என்ன வரும் டூ, இது இதுவும் கேன்சல் பண்ணு, டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன். ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப், இங்கே மிச்சம் என்ன இருக்குது, வெறும் மைனஸ் ஃபைவ் மட்டும் இருக்குது இல்லையா. ஸோ மாடுலஸில் வர்றதுனால வி ஆர் டேக்கிங் ப்ளஸ் வேல்யூ, தட் மீன்ஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஃபைவ். ஸோ ஹென்ஸ் ஹென்ஸ் த ப்ரூஃப் ஆர் ஹென்ஸ் த ரிசல்ட்.